அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்ஸ் குவாண்டம் தியரி. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் ரேடியேஷன் பார்த்துருந்தோம். அதாவது டிவெல் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கும். ஒன்று வந்து வேவ் நேச்சர், இன்னொன்று வந்து பார்ட்டிகல் நேச்சர். வேவ் நேச்சர்னால் என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ் நேச்சர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட பார்ட்டிகல் நேச்சர் எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிளான்ஸ் குவாண்டம் தியரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பிளாக் பாடினா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிளாக் பாடின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஐடியல் சிஸ்டம். ஸோ பிளாக் பாடின்றது ஒரு ஐடியல் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு பிளாக் பாடியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடியல் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ரேடியேஷனை பாஸ் பண்ணாலையும் அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த ரேடியேஷனாலையும் வெளியிடும். அதாவது இது வந்து எந்த ரேடியேஷனாலையும் அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த ரேடியேஷனாலையும் வெளியிடும். அதனால தான் இதை பிளாக் பாடி அப்படின்றாங்க. இந்த பிளாக் பாடி அப்சர்வ் பண்ணிட்டு வெளியிடுற அந்த ரேடியேஷன் பேர் என்ன அப்படின்னா, பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இது பிளாக் பாடியிலேருந்து வெளியே வர்றதுனால இது பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் பாடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த பிளான்ஸ் குவாண்டம் தியரி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். அதாவது கிளாசிக்கல் குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாடர்ன் குவாண்டம் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அடித்தளம் மாடர்ன் குவாண்டம் தியரிக்கு அடித்தளம் போடுறது யார் அப்படின்னா, பிளான்ஸ் தான். இப்போ அதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் குவாண்டம் தியரி பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் ஃபெயிலியர் ஆன விஷயத்தை எடுத்து தான் இவர் புதுசாக ஒரு குவாண்டம் ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ணுறாரு. அதாவது குவாண்டம் தியரி, மாடர்ன் குவாண்டம் தியரியை உருவாக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணார் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம கிளாசிக்கல் குவாண்டம் தியரி என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அதாவது கிளாசிக்கல் குவாண்டம் தியரியில் ஒரு அயான் ராடு, அயான் ராடை வந்து ஒரு பிளாக் பாடியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அயான் ராடை எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 100 கெல்வின் போகும்போது ஒன்றும் ஆகலை, 200 போகும்போது ஒன்றும் ஆகலை, 1000 போகும்போது ஒன்றும் ஆகலை. எக்ஸாக்டாக 4000 கெல்வின் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, க்ளோவ் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு இரும்பை எடுத்து, அயான் ராடை அதாவது இரும்பு ராடை எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெட் கலரில் க்ளோவ் ஆகும். அது வந்து 4000 கெல்வினில் க்ளோவ் ஆகுது. அந்த க்ளோ வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அதிகமாக ஹீட் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணும்போது அந்த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் இருக்க அந்த விசிபிள் ரீஜனில் இருக்கிற அந்த கலர் எல்லாமே வருது. ரெட்லேருந்து ப்ளூ வரைக்கும் போகுது. எது இதை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது ரெட் டு ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நமக்கு தெரியும் விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில், யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் ரெட்டு ஹேவிங் த லோயர் ஃப்ரீக்குவன்சி, ப்ளூ இஸ் ஹேவிங் த ஹையர் ஃப்ரீக்குவன்சி. எப்படி, ரெட் இஸ் ஹேவிங் த லோயர் ஃப்ரீக்குவன்சி, ப்ளூ இஸ் ஹேவிங் த ஹையர் ஃப்ரீக்குவன்சி. நம்ம இந்த பிளாக் பாடியை ஹீட் பண்ணும்போது அது வெளியிடுற அந்த ரேடியேஷன், ஃபஸ்ட்டு 4000 கெல்வினில் வெளியிடுற அந்த கலர் வந்து, அந்த ரேடியேஷன் என்ன அப்படின்னா, ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து லோயர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. ஸோ அது அப்படியே கீப் ஆன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப் டு ப்ளூ வரைக்கும் போது அந்த ப்ளூ கலருக்கு ஹையர் ஃப்ரீக்குவன்சி. இது வந்து யூவி விசிபிள் ரீஜனில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த விசிபிள் ரீஜனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வென்னவர் த பிளாக் பாடி இஸ் கெட்டிங் ஹீட்டிங், அதாவது எப்பெல்லாம் நம்ம வந்துட்டு பிளாக் பாடி ஹீட் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு அதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அதோட வெளியிடுற அந்த பிளாக் பாடி வெளியிடுற அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போது லோயர் டெம்பரேச்சரில் அது வெளியிடுற ரேடியேஷனோட ஃப்ரீக்குவன்சி லோயராக இருக்கும், அதோட எனர்ஜி லோயராக இருக்கும். ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் அது வெளியிடுற ரேடியேஷனோட ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும், ரேடியேஷன் அதாவது எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். So, இப்போ ரெட் ரேடியேஷன் இஸ் ஹேவிங் த ஹையர் வேவ் லென்த்து, ப்ளூ ரேடியேஷன் இஸ் ஹேவிங் த லோயர் வேவ் லென்த். ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. அந்த கிராஃப் பிளாட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, இன்டென்சிட்டின்றது எனர்ஜி, அதாவது ஃப்ரீக்குவன்சின்னு கூட வச்சுக்கோங்க, வேவ் லென்த். ஸோ இந்த வேவ் லென்த் வந்துட்டு வேவ் லென்த்துக்கும் இன்டென்சிட்டிக்கும் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. அந்த கிராஃப் பிளாட் பண்ணும்போது எப்படி கிடைக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் இது வந்துட்டு லோயர் டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சரில் ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற பீக் வந்துட்டு இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் T2ன்றது
ஹையர் டெம்பரேச்சர், டி த்ரீன்றது அதை விட ஹையர் டெம்பரேச்சர், டி ஒன்னை விட டி டூவோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ஆனால் அது வந்து பீக் ஷேப்பில் கிடைக்குது. டி டூவோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, டி டூ அதாவது டெம்பரேச்சர் அதிகப்படுத்துனதுக்கு அப்புறமா ஒரு பீக் ஷேப்பில், அதாவது அதிக இன்டென்சிட்டியில் ஒரு பீக் கிடைக்குது. டி த்ரீ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது, டி த்ரீ அளவு கொண்ட ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த இது வந்து ஹையர் இன்டென்சிட்டியாக கிடை இருக்குது, ஆனால் வேவ் நேச்சரில் கிடைக்குது, சாரி பீக் நேச்சரில் கிடைக்குது. இப்போ இங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க இந்த கான்செப்ட் படி பார்த்தா என்ன ஆகணும் அப்படின்னா, வென்எவர் தே ஆர் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர், எப்போல்லாம் அந்த டெம்பரேச்சர் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த அந்த அயான் ராட், சாரி அந்த பிளாக் பாடி வெளியிடுற அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து கெட்டிங் டவுன், டவுனுக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது கிப்பான் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா கீழே வர ஆரம்பிக்குது. என்ன ரீசனாக இருக்கும், ஏன் வந்து கீழே வருது, அவங்களால சொல்ல முடியல. இப்போ இவங்க சொல்கிற கான்செப்ட் படி, அதாவது கிளாசிக்கல் கிளாசிக்கல் குவாண்டம் தியரி சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஹீட் பண்ண ஹீட் பண்ண அது வெளியிடுற ரேடியேஷனோட இன்டென்சிட்டி இப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது பிளாஸ்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஹையர் எனர்ஜி, அது ரொம்ப அதிகமான இன்டென்சிட்டியை ரீச் பண்ணிடுச்சு, ஸோ அது பிளாஸ்ட் ஆகிடும். ஆனால் அது நடக்காமல் அது என்ன ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் என்ன ஆகுது அப்படின்னா பீக் ஷேப்பில் பீக் ஷேப்பில் கிடைக்கிது, அது கிடைச்ச இன்டென்சிட்டியெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அப்போ இந்த இடத்துல இவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க, ஏன் இந்த பீக் வருது அப்படின்றத சொல்லாமல் விட்டுட்டாங்க. இப்போ தான் யார் வராங்க அப்படின்னா, பிளான்ஸ் அப்படின்ற மேக்ஸ் பிளான்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வர்றார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கிளாசிக்கல் குவாண்டம் தியரியில் இவங்க சொல்லாமிட்ட அந்த கான்செப்டை கையில் எடுக்கிறார். எடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் எடுத்து என்ன சொல்கிறாரு, கான்செப்டை கையில் எடுக்கிறாரு. எடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு அயான்ராடை ஹீட் பண்ணும்போது அதிலிருந்து ரேடியேஷன், அதாவது எனர்ஜி கண்டினியூஸாக வராது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி, நம்ம வந்துட்டு சன்லைட் பார்க்குறோம், சன்லைட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் பாடி, ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் பாடி. அதுலேருந்து எல்லா விதமான ரேடியேஷனும் வெளியே வருது சன்லைட்லேருந்து. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களால் பார்க்க முடியுது, பார்க்கக்கூடிய அந்த ரேடியேஷன் எது அப்படின்னா விசிபிள். அந்த விசிபிள் ரேடியேஷனால தான் நம்ம வெளிச்சத்தையே அந்த சன்லைட் கொடுக்குது, அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவே உங்களுக்கு எப்படி வருது, கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு, அது வந்து வேவ் நேச்சரில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் பிளான்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு ரேடியேஷனுமே, எந்த ஒரு பிளாக் பாடியுமே வெளியிடுற அந்த ரேடியேஷன் கண்டினியூஸாக வராது, ஒரு குவாண்டம் ஆஃப் எனர்ஜி, குவாண்டம் ஆஃப் எனர்ஜி, அதாவதுட்டு அது வந்துட்டு பஞ்சா பண்டலாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி பண்டல் பண்டலாக, விட்டு விட்டு, ஒரு ஒரு அதாவது ஒரு குவாண்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரு குவாண்ட் அதாவது செகண்ட், ரெண்டு குவாண்ட் ஆஃப் எனர்ஜி, மூணு குவாண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி குவாண்டா குவாண்ட் ஆஃப் எனர்ஜியாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். குவாண்டா அப்படின்ற வேர்டை வந்து பிளான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைமு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு குவாண்ட் ஆஃப் எனர்ஜி, இப்போ இங்கே வந்துட்டு ஒரு குவாண்டா அதாவது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், அது வந்துட்டு ஒரு குவாண்டா ரீச் பண்ண மறுபடியும் கீழே வந்துடும். ஒவ்வொரு பீக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குவாண்ட் ஆஃப் எனர்ஜியில் அது வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ வந்துட்டு ஒரு ரேடியேஷன் கண்டினியூஸாக வெளிவந்துட்டே இருந்தால் அது அந்த அயான் ராட் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிளாஸ்ட் ஆகும், வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வெடியாமல் ஹீட் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த அயான் ராட் ஹீட் பண்ணும்போது வெளியிடுற அந்த ரேடியேஷன் கண்டினியூஸாக கிடையாது, ஒரு குவாண்ட் ஆஃப் எனர்ஜியாக விட்டு 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 வெளியிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அப்போ ஒரு குவாண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அதோடய ஒரு குவாண்டாவோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ அளவு இருக்கும், ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அளவு இருக்கும். இங்கே நியூன்றது நமக்கு தெரியும், அது வந்து ஃப்ரீக்வன்சி, அது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி. ஹெச்ன்றது நமக்கு தெரியும், பிளான்ஸ் கான்ஸ்டன்ட், பிளான்ஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்துட்டு 6.626 into 10⁻¹⁴ joule second. So joule second. Eன்றது energy of that quantum of radiation. அந்த ஒரு quantum of radiationோட energy வந்து h nu அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் nuன்றது என்ன அப்படின்னா h
c by lambda. இப்போ இங்கே சின்றது நமக்கு தெரியும் எந்த ஒரு ரேடியேஷனாக இருந்தாலும் அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு தி வெலாசிட்டி ஆஃப் லைட். லைட்டோட வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னா c is equal to 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ எந்த ஒரு ரேடியேஷனாக இருந்தாலும் அது எந்த ஃப்ரீக்வன்சியில் போனாலும் அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். லேம்டான்றது அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த். லேம்டான்றது அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த். ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா இது எப்படி ரேடியேஷன் வந்து டுவல் கேரக்டர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வேவ் நேச்சர் பார்த்துட்டோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு ரேடியேஷனுமே எந்த ஒரு ரேடியேஷனாக இருந்தாலும் பிளாக் பாடியிலேருந்து வெளிவரும்போது ஒரு குவாண்டா எனர்ஜியோடு தான் வெளிவரும். அந்த ஒரு குவாண்டான்றது ஒரு பார்ட்டிக்கல். அதில் எத்தனை குவாண்டா ஆஃப் எனர்ஜி வருதோ அத்தனை பார்ட்டிக்கல் ஆஃப் ரேடியேஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க்ஸ் வந்து சொல்கிறாரு. இப்படி தான் வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட பார்ட்டிக்கல் நேச்சரை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்மளால் ஏன் வந்துட்டு ரேடியேஷன் ஒரு குவாண்டா ஒரு குவாண்டா ஒரு குவாண்டாவாக வெளிவந்துட்டுருக்கு, அதாவது ஒரு பண்டல் பண்டலாக வெளிவந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஏன் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா இந்த சீன்றது நமக்கு தெரியும் வெலாசிட்டியாக லைட்டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டு. ஸோ இப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மூவிங் பார்ட்டிக்கிளோட ஒரு மூவிங் பார்ட்டிக்கிளோட மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எம் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 − v² / c². ஸோ ஒரு மூவிங் பார்ட்டிக்கிளோட மாஸ் வந்து எம் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 − v² / c². அந்த மூவிங் பார்ட்டிக்கல் எவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா வீன்ற வெலாசிட்டியில் அந்த மூவிங் பார்ட்டிகல் போயிட்டுருக்கு. அதோட மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா எம் நாட் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 − v² / c². இப்போ நமக்கு தெரியும் இந்த குவாண்டா ஆஃப் ரேடியேஷன் ஒரு குவாண்டா ஆஃப் ரேடியேஷன் வந்து எந்த வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா எந்த வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு 3 அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு லைட்டோட வெலாசிட்டி. அப்போ இங்கே வீக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சியை வந்து போடலாம். இப்போ நமக்கு தேவையானது எப்படி அப்படின்னா ஒரு மூமெண்ட்டே இல்லாத ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ரேடியேஷன் பார்ட்டிக்கலோட ஒரு குவாண்டா பார்ட்டிக்கலோட வெயிட் எவ்வளோன்னு தெரியணும். ஓகே ஸோ எம் நாட் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரெஸ்ட் மாஸ். இது வந்துட்டு ரெஸ்ட் மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம் நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். இது வந்து அங்கே கொண்டு போயிட்டோம் 1 − v² / c². இப்போது இந்த வி ஸ்கொயருக்கு பதில் நம்ம இங்கே சியை அதாவது விக்கு பதில் சியை போட்டோம் அப்படின்னா சி ஸ்கொயர் இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு எம் நாட் எவ்வளோ வரும் அப்படின்னா 0 வரும். இது ரூட் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு தெரியும் எந்த ஒரு பொருளோட மாஸும் 0 இருக்காது. அப்போது ஒரு போட்டானோட மாஸ் அதோட மாஸ் வந்து ரெஸ்ட்டு அதாவது அது மூமெண்ட் இல்லாத போது அதோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 0. இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் அதாவது ஒரு குவாண்டா ஆஃப் ரேடியேஷன் ஒரு குவாண்டா ஆஃப் ரேடியேஷன் ஆர் ஃபோட்டான் பார்ட்டிகல்னு சொல்லலாம். அந்த ஃபோட்டான் பார்ட்டிகல் மூமெண்ட்லேயே தான் இருக்கும். அது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸ்டாப் ஆனால் அதோட மாஸ் வந்து 0. ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியாது. கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியை வச்சு தான் வந்துட்டு பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து டிசைட் பண்ணாங்க. எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்ட்டிகல் நேச்சர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த கிராப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராப் மூலிமா தான் வந்துட்டு இந்த கிராப் வந்து ரொம்ப முக்கியமான கிராப்பு. இது மூலிமா தான் இந்த கான்செப்டே வந்து டெலிவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றத அந்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம இந்த தியரிக்குள்ளே போகலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.